ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா சிமெண்டோட துணை தலைவரும் பிசிசிஐயோட முன்னாள் தலைவருமான சீனிவாசன் காஃபி டேபிள் அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இதோட வெளியீட்டு விழா சென்னையில் நடந்திருக்கு. இதில் சிஎஸ்கே அணியை சேர்ந்த எம்எஸ் தோனியும் நிறைய வீரர்கள் கலந்திருக்காங்க. ராகுல் டிராவிட், கபில் தேவ் இந்த மாதிரி முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் கலந்திருக்காங்க. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் வந்து இதில் கலந்திருக்காங்க. இதில் வந்து முதல் புத்தகத்தை வந்து எம்எஸ் தோனிக்கு வந்து வழங்கியிருக்காங்க. தோனி வந்து இந்த வெளியீட்டு விழாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக வந்து தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னதான் போட்டியில் கடின உழைப்பு இருந்தாலும் அதை நிதானமாகவும் ரொம்ப பொறுமையாக விளையாடணும் அப்படிங்கிறத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதற்கு காரணம் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் தான். அந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. ஸோ நான் என்னதான் வந்து விளையாண்டாலும் என்னோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நான் இங்கேருந்தான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தோனி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டுக்கு அப்புறம் சென்னை தான் என்னோட ரெண்டாவது தாய் வீடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சென்னை ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோனி ஐபிஎல்ல மட்டும் கிடையாது, எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, அணி வந்து இக்கட்டான நிலைமையில இருந்தால் கூட ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப கூலாகவும் வந்து அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த பொறுமைக்கு காரணம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தான் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.